ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நியூ ஏஆர் ஃபேஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, ஸோ பிளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிக்ஸ் அண்ட் மேட்ச் கலெக்ஷன்ஸ் தான். ஆனா ஸ்வீட்டி பிராண்ட் கிடையாது, டிஃப்ரெண்டான ஒரு சூப்பர்வான பிராண்ட்ல இன்னுமே அட்ராக்டிவான கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம். என்ன பிராண்டுன்னு குழப்பமா இருக்கு அவங்க எல்லாருக்குமே. ஸோ சொல்றேன், நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க, கலர்ஸ் பாருங்க, எல்லாமே கொஞ்சம் இந்த வாட்டி டிஃப்ரெண்டா இருக்கட்டும் தீபாவளிக்கு அப்படின்றதுனால மிக்ஸ் அண்ட் மேட்ச் வந்து டிஃப்ரெண்டான பிராண்டில் வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா லவ்லி பிராண்டில் தான். நான் ஆல்ரெடி லவ்லி பிராண்டில் நிறையா போட்டிருக்கேன், பட் நிறையா எனக்கு சேல் இல்லை அப்படின்றனால லவ்லி பிராண்டை ஸ்டாப் பண்ணேன். பட் ரிப்பீட்டட் நிறைய நியூஸ் ஸ்டாக்ஸ் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்சை அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் வந்து லவ்லி பிராண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அள்ளிட்டு வந்தாச்சு எல்லாமே. உங்களுக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பற்றி டீட்டெயிலாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய நம்ம ஸ்வீட்டியோட வீடியோஸ் போடுறப்பவே சொல்லியிருப்பேன். ஸோ இதோட கலெக்ஷன்ஸ் பாருங்களேன், எவ்வளோ யூனிக்காக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபினிஷிங்குமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட்டி பிராண்டில் ஃபினிஷிங் எப்படி இருந்துச்சோ அந்த ஈக்குவல் ஃபினிஷிங் பக்காவாக, அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்குது, அண்டு கலர்ஸுமே வேற லெவல்ல இருக்கு. ஸோ கலர்ஸ் பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். அந்த கையில கூட அந்த ஃபினிஷிங் கூட பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அந்த எப்படி சொல்றது, லைக் அந்த ப்ளூ கலர் வந்து உங்களுக்கு பட்டி மாதிரி கொடுத்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓவர்லாக்கும் கொடுத்துருக்காங்க, ஃபுல் ஓவர்லாக் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அழகாக. அந்த டிசைனில் கூட கட்டில் வந்து கூட உங்களுக்கு வந்து ஓவர்லாக் கொடுத்துருக்காங்க, தெரியுது அவங்களுக்கு. ரெண்டு ஓவர்லாக் இருக்குது பாருங்க, சைடுமே உங்களுக்கு ஓவர்லாக், ப்ளஸ் அந்த கட்டிங் ஃபினிஷிங் கூட உங்களுக்கு ஓவர்லாக். ஸோ இவ்வளோ ஓவர்லாக்குக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸும் இருக்குது. இது ஸ்வீட்டிக்கு ஈக்குவலான ப்ரைஸ் கிடையாது, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் தான் இது. பட் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது, மெட்டீரியலும் நல்லா இருக்குது, நல்ல ஹைட்டாக இருக்குது. கரெக்ட், ஆனால் 55 inches ஹைட்டு தான், இருந்தாலும் பக்கா ஃபினிஷிங்கோடு இருக்குது. நிறைய பேர் லாஸ்ட் டைம் ஸ்வீட்டியில் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் வாங்கிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, பாக்கெட் சரி இல்லைக்கா, கீழே இருக்குது, உரசுது அப்படின்னு நிறையா சொல்லியிருந்தீங்க. ஸோ ஸ்வீட்டியில் இப்போது நம்ம பாக்கெட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பாக்கெட்டே வேண்டாம், அப்படி இல்லைன்னா சைடு பாக்கெட் போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ தீபாவளி வருது, நிறைய பேர் வந்து அக்கா தீபாவளி வருது, தீபாவளி வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் நம்ம லவ்லி பிராண்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய இடத்துல நான் பார்த்து எனக்கு பிடிச்சி பர்சனலாக, உங்களுக்கே தெரியும், எப்பயுமே எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் பர்சனலாக எனக்கு பிடிச்சா மட்டும்தான் நான் சேல்ஸ்க்கு கொண்டு வருவேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய கஸ்டமருக்கு நான் அதை கண்டிப்பாக கொடுப்பேன். இதுமே பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்குது. ஜிப் டைப்பும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது, வித்தவுட் ஜிப்புமே அவைலபிள் இருக்குது. ஸோ ரெண்டு கலெக்ஷன்ஸுமே ஆனால் நிஜமாகவே வந்துட்டு நான் எப்பயுமே உங்களுக்கே தெரியும், ஸ்வீட்டியை தவிர வேறு எந்த ஒரு பிராண்டடுக்குமே நான் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே பர்சனலாக தெரியும். ஸோ இது வந்து நிஜமாகவே சூப்பராக இருக்குது, கலெக்ஷன்ஸுமே அட்ராக்டிவாக இருக்குது. பட் ரேட் வைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது, ஆனால் நீங்கள் இந்த டிசைன்ஸ் இந்த பிரிண்ட்டை நீங்கள் காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கிப்பாங்க. சாரி, உங்களோட ரீசேலர்ஸ் வந்து கட்டாயமாக வாங்கிப்பாங்க, ஏன்னா லவ்லியை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தெரியும் அவங்களும் பல்க் ஆர்டர்ஸ் தான் கொடுப்பாங்க. ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கொடுக்க மாட்டாங்க, அப்படி கொடுத்தாலும் நார்மல் ரேட்டுக்கு தான் கொடுப்பாங்க, ஹோல்சேல் ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ரீசேலர்ஸ்க்கு பெஸ்ட்டு ப்ரைஸ் தான் சொல்லுவேன், அது இல்லாமல் கஸ்டமருக்கும் ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸ் தான். ஏன்னா டைரெக்டாக என்கிட்ட வாங்குற கஸ்டமருக்கு கண்டிப்பாக இது பெஸ்ட் ப்ரைஸ் தான். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப 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 அழகாக இருக்குது. பட் ப்ரைஸ் தான் கொஞ்சம் ஹையாக இருக்குது, பட் குவாலிட்டி வைஸ் இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் கண்ண மூடி இதை வந்து வாங்கி சேல் பண்ணலாம், சரிங்களா? இது நீங்கள் ஒரு 50 ரூபாய் ப்ராஃபிட் கண்டிப்பாக இதில் நீங்கள் வைக்கலாம். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நான் ஸ்வீட்டிக்கு கொடுக்குற அதே சர்டிஃபிகேட் தான் கொடுக்குறேன். பட் நானே வந்து உங்களுக்கு சொல்கிறேன், 7 இயர்ஸாக நம்ம ஸ்வீட்டியை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் ஃபினிஷிங் வந்து நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்ன கம்ப்ளைண்ட் வச்சு மட்டும்தான் ஸ்வீட்டியில் இருக்கிற மிக்ஸ் அண்ட் மேட்சை திரும்ப ரன்னிங்கில் கொடுத்துட்டு ஸ்டிச்சிங் போட்டு எனக்கு நீட்டாக கொடுங்கன்னு சொல்லி நம்ம வேறு பிராண்டை இறக்கியிருக்கோம். பட் ரெகுலராக இந்த பிராண்டை வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுவோமா, பப்ளிஷ் பண்ணுவோமா அப்படின்றதுக்கு கேரண்டிலாம் கிடையாது. பட்
தீபாவளிக்கு பக்காவான கலெக்ஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சு கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால நான் எடுத்திருக்கேன். சூப்பராக இருக்குது. ஸோ லிமிட்டட் ஸ்டாக் தான், 250 பீசஸ் சம்திங் தான் இருக்குது. ஸோ இருக்கிற வரைக்கும் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ் எல்லாமே ஸ்வீட்டியில் தான் போடுவேன். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படும் நினச்சிங்கன்னா தாராளமாக ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட்டும் பண்ணி விட்டுருங்க. பாருங்களேன் எவ்வளோ யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எல்லா கலர்ஸுமே பிடிச்சிருந்துச்சு. பட் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க பிளாக் வந்து நான் போட மாட்டேன், பிளாக் போட மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து மோஸ்ட் ஆஃப் த கலெக்ஷன்ஸ் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் தான் வந்து ட்ரெண்டிங்காக இறங்கியிருக்கு. என்னன்னே தெரியல, பிளாக் கலெக்ஷன்ஸ் வேறு லெவலில். என்ன ஒரு அதாவது என்ன ஒரு இது சூஸ் பண்ணிங்கனாலும் அதில் பிளாக் வந்து எப்படியாவது ஒன்று அட்டாச் ஆகி ஜாயிண்ட் ஆகிருக்கு. சாரி, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான எல்லோ கலர். இது சூப்பராக இருக்குது. கோட் டைப் ஒரு டிசைன், டிஃப்ரெண்டான டிசைனாக இருக்குது. இது நல்லாயிருக்கு. இதே டைப்பில் நான் வந்து ஸ்வீட்டி பிராண்ட் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்வீட்டி பிராண்ட் போட்டிருக்கீங்களேக்கா அப்படின்னு சொல்லாதீங்க. ஸ்வீட்டி பிராண்ட் நான் போட்டிருக்கேன். ஸ்வீட்டி பிராண்டு தான் நான் நெக்ஸ்ட்டும் அப்டேட் பண்ணுவேன். பட் இது ஏன் பண்ணினேன் அப்படின்னா ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, தீபாவளிக்கு பக்காவான கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு. ஸோ தாராளமாக கண்ண மூடி நீங்கள் வாங்கலாம். பக்காவான ஃபினிஷிங் இது. நீங்கள் எக்ஸ்ட்ராடினரியாக இன்னொரு ஸ்டிச் போடணும், இல்லை பாக்கெட் சரியில்லை, இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, கீழே இருக்குது அப்படி எந்த கம்ப்ளைண்ட்டும் எனக்கு தெரிஞ்சு இதில் வராது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நெக் பட்டனாக இருக்கும். நெக் டிசைன்ஸுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருந்துச்சு. நெக் டிசைன்ஸுமே கலர்ஸும் நல்லா கலர்ஸுமே ரொம்ப அழகாக மேட்ச் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கே தெரியும் நான் யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுக்க மாட்டேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நிஜமாவே சூப்பராக இருக்குது. கலெக்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. நான் சூஸ் பண்ணி எடுத்த கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே. ஸோ வேணுன்றவங்க மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துகிட்டு வரலாம். இல்லை நம்ம குரூப்பில் நான் அப்டேட் பண்ணிடுவேன். வீடியோ போட்டு அடுத்த 5வது நிமிஷம் நம்ம குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் டக் 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 டக்குன்னு காலியாகிடும் குரூப்பில். ஸோ குரூப் லிங்க்ஸ் யாருக்கா வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க. ஃபோன் எடுக்கிறதுக்கான டைம் வந்து சுத்தமாக இல்லை எனக்கு. ஸோ ஃபோன் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு. ஸோ ஃபோன் பேசினா தான் நான் உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் வாய்ஸ் மெசேஜ் எல்லாருக்குமே நான் வாய்ஸ் நோட் தான் போடுறேன். யாருக்குமே நான் டைப் பண்ணிலாம் அனுப்பலை, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். எல்லாருக்குமே நான் வாய்ஸ் நோட் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ ஒரே ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் போட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய குரூப்பில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிடலாம் ஈஸியாக. ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெகுலராக பார்க்கலாம். முக்கியமான விஷயம் 2 நாளைக்கு 1 நாள் தான் நான் அப்டேட் பண்ணுவேன். ஏன்னா எல்லாமே என்னோடய கை அது என்ன சொல்லுவாங்க ஹேண்ட் ஸ்டாக், ஓகேங்களா. ஸோ எதுவுமே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக துணைக்கி இருந்தால் தான் எடுக்க முடியும். ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 2 நாளைக்கு 1 வாட்டி தான் அப்டேட் பண்ண முடியும். இருக்கிற 17 குரூப்லையும் 5 குரூப்னு தனியாக பிரித்து நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். இந்த 5 குரூப்புக்கு அப்டேட் பண்ண ஃபோட்டோ வந்து இன்னொரு 5 குரூப்புக்கு கண்டிப்பாக பண்ண மாட்டோம். லாஸ்ட் ஒன் நான் ஒன்று உங்களுக்கு மேட்சிங்காக வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். மிக்ஸ் அண்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. போன வீடியோட ஸ்டாப் பண்ணிடலான்னு நினச்சேன். பட் ஆஷ் கலர் அப்படின்னு ஒன்று டக்குனு ஓகே ஓகே இதை ஒன்று ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன். ரொம்பவே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு எப்படி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ வேணுன்றவங்க உங்களுக்கு ஃபோட்டோஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே பார்க்க சொல்லுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கலெக்ஷன்ஸ் எல்லாமே தெரியும், நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். ஸோ கால் பண்ணாதீங்க, நான் ரிப்பீட்டடாக சொல்லியிருப்பேன். தயவு செஞ்சு எல்லாத்தையும் கேட்டுட்டு எனக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் கிடச்சிரும். ஸோ இது ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ அவ்வளோதான், வாங்க அடுத்து குரூப்பில் இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துடலாம். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, மறக்காமல் மெசேஜ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.